ரெகுலர் அண்ட் கன்டினியூஸ் போட்டதாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஆஸ் யூஷுவல் வீ ஹேவ் ஸ்டார்டட் தட் அண்ட் அதே போல் இன்னொரு பெஸ்ட் ப்ராமிஸ் என்னன்னா இந்த விட்டு போன ஃபெப்ரவரி மன்தோட விட்டு போன சிஎஸ் வந்து ரெக்கார்டட் சிஏ போட்டோன்னா எஸ் தட் இஸ் ஆல்சோ ரெக்கார்டிங் சைட் பை சைடு அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கோம் போல் எஸ்எஸ்சிக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் வந்து இன்னொரு இன்னொரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப மனசார ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் தான் ஏன்னா ஒரு தங்க ஒரு டஃப் டைம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க சரி பரவாயில்ல ஓகே டேக் யுவர் டைம் வந்தால் வந்தால் ஒழுங்காக வந்தால் சரி அப்படின்ற மாதிரி ஒரு டஃப் டைம்ஸில் சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு அது ஒரு மனசு வந்து எவ்வளோ பேருக்கு வரும்னு தெரில பட் அந்த சப்போர்ட் கொடுக்குறனால தான் இன்னுமே நம்மளால் வந்து பூஸ்ட் ஆகி நம்ம எந்திரிச்சு நிற்க முடியுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் லெட்ஸ் லாக் டெய்லி சீரை வழக்கம் போல் இன்டெப்தாக செம்மையாக படிக்க போகிறோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த சிஎஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு மெயின்ஸ் லைக் ஒரு த்ரீ ஃபோர் மைன்ஸ் முடிஞ்சிருக்கு இல்லையா இந்த ஃபோர் மெயின்ஸ்லேயும் நம்ம கவனிச்சது ஒரே ஒரு தான் எல்லாமே இன்டெப்த்து சிஏ நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ஒன் ஹவர் லைவ் ஏன் ஒன் ஹவர் லைன் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு நியூஸும் ஒரு ஆஸ்பரண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு சிஏ இன்டெப்தாக படிக்கணும் அப்படின்னா மினிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துக்கும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பராக எடுத்து படித்து அதை பற்றின இன்டர்னல் டேட்டாஸ் அதை பற்றின பேக் எண்ட் டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அந்த ஒர்க்கை நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ ஒரு லைவில் ஜஸ்ட் ஒன் இவ்வளோ தான் இன்டெப்த் சி சிஏ இதுதான் கம்ப்ளீட் இன்டெப்த் அப்படின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஹவர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரீசனிங் குவான்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சிஏ ஃபன்ஸ்டாவுடைய ஒரு சப்போர்ட் ஃப்ரம் அவர் சைட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஏன் எதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் லைஃப் அப்படின்னா இதுதான் சிம்பிள் இந்த ஒன் ஹவர் நாங்கள் லைவ் வந்து ஒன் ஹவர் கண்டன்ட் தான் ஃபுல்லாக எடுத்துட்றோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய ஒர்க்கு ஸோ அதை தரமாக பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக வில் கிவ் அவர் பெஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒனுடைய அந்த லைவுக்கு நம்ம ஜம்ப் ஆகலாம் ஆல்ரெடி அரேபிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி கொஸ்டின்ஸுமே கேட்ட கொஷன்ஸ் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கு பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க ஓகே எஸ் கைஸ் இனி மாசா டெய்லி சி தரமாக வந்துடும் நோ 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 லாகிங் ஓகே எஸ் வெரி குட் ஸோ நம்மளுடைய அதான் பேங்கிங் கொஷின்ஸ்லாம்னு சொல்லி அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டுருக்கேன் சொல்கிறேன் நான் ஓகே எஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ஃபண்ட்ஸை சேனல் அண்ட் சிஏ ஃபண்ட்ஸை மிஷன் பேரண்ட்ஸ் குரூப் ரெண்டு குரூப் இருக்குது மறக்காம அந்த ரெண்டு குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல் அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இனிமேல் இது என்னத்தன சொல்ல இது எந்த எக்ஸாமும் பக்கத்தில் எதுவும் இல்லை பட் இருந்தாலும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஒரு முறை பார்த்துருங்க இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்போ நம்ம ஆர்ஆர்பி கிளர்க்கு அதுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது ஐபிபிஎஸ் கிளர்க்கு வேணால் சொல்லலாம் நம்மளுடைய பண்டில் இருக்குது ஸோ திஸ் பி ஹவர் லாஸ்ட் எக்ஸாம் ஃபார் திஸ் பண்டில் இஃப் இர் இன்ட்ரஸ்டட் கைண்டலி கோ ஃபார் இட் ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு பண்டில் தான் இது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபோர் த்ரீ அதாவது இந்த ஆஃபர் தான் அது கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேல் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ஆஃபர் போகுது பிகாஸ் திஸ் இல் பி தி லாஸ்ட்டு மண்டலுங்கனால் அடுத்த ஒரு இன்னொரு ஒரு ஆஃபர் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் ஒன்று ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காம அது யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் இது நம்ம வெப்சைட் இதையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பேங்கிங் அவர்னஸ் நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிங் அவர்னஸ் வருது என்ன செய்ய ஏகப்பட்ட பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது போலயே அப்படின்ற ஒரு யோசனையில் இருப்போம் ஒன்றுக்கு அப்படியே போடாதீங்க நம்ம பேங்கிங் அவேர்னஸ் மெட்டியல் இருக்குது கதை மாதிரி ஈஸ் அண்ட் ஈஸாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க பேங்கிங் அவேர்னஸ் ஸோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதை வந்து நான் எப்படி சொல்கிறது அது நடக்கிறப்போ நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஆஃபர் இருக்குது இந்த டைமில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த சர்ப்ரைஸ் வரும்போது ஓ சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் அந்த சர்ப்ரைஸ் இருக்கும் ஸோ மறக்காமல் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் பேங்க் அவேர்னஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கைண்ட்லி கோ ஃபார் இட் ஒரு செம்மையான சர்ப்ரைஸ் இருக்குது அது வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும் அதை நான் மனசார நம்புறேன் சரி ஓகே எனவே நம்மளுடைய வெப்சைட்டில் எதாவது பட்டன்ஸ்லாம் இருக்கு இதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே பேங்க் பிடிஎஃப் சூப்பர் நா இட் கவர்ஸ் என்டையர் பேங்கிங் ரிலேட்டட் எஸ்பெஷலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பிஏ பேஸ் அன்லாம் யா எக்ஸாக்ட்லி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது 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 இன்ட்ரெஸ்ட்லாக இருந்தீங்க அப்படின்னா பேங்க் அவேர்னஸ் வாங்குவீங்க கண்டிப்பாக அது சர்ப்ரைஸ் இருக்குது ஓகே சரி நம்ம டெய்லி கரண்ட் அவிஸ் வந்து வெப்சைட்டில் அப்லோட் இருக்கோம் அதே போல் இந்த மெயின்ஸுக்கான படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மெயின்ஸ் தான் இருக்குது இன் கேஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் கோர்ஸ் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டல் பிடிஎஃப் கோர்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க ஓகே எஸ் ப்ரோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மாதிரி பேங்க் அவேனஸ்க்கு வீடியோ போடுவீங்களா ப்ரோ சர்ப்ரைஸ் இருக்குது இருக்குது எனவே பிப்ரவரி ட்வெண்ட்டி ஒன்னுடைய கரெக்ட் அஃபேஸில் நாம் இப்போது ஜம்பாய் உள்ளே போகலாவா ஹேகோ வணக்கம் வந்தானம் எதுக்கு இப்போ வணக்கம் சொன்னேன் அப்படிங்க யோசிச்சுருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னா நம்முடைய தாய்மொழி என்ன தமிழ் அந்த தாய்மொழி தினம் அப்படின்றது தான் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே இஸ் அப்சர் ஆன் விச் டே அப்படின்னா என்னென்னா February டுவெண்ட்டி ஒன் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதர் லாங்குவேஜுக்கான ஸ்பெஷல் டே இப்போ நம்ம நினைப்போம் நிறைய பேர் வந்து தமிழ் ஸ்டேட்டஸ் வைக்கிறோமே அப்போ தமிழுக்கு மட்டும்தான் இந்த டேவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த டே உருவானதே வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் தான் உருவாச்சு எப்படின்னா இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லுவோம் இல்லையா விச் இஸ் நத்திங் பட் பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷ்காரங்க வந்து இந்த நான் ஒரு அந்த டைமில் அவங்க லாங்குவேஜுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்ஸ் ஒன்று பண்ணாங்க அப்போ அதையே நம்ம ஏன் என்ன செய்யக்கூடாது இந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஃபைட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இந்த யுனிசெஃப் இருக்காங்க யுனெஸ்கோ இவங்க என்ன பண்ணுறாங்க சரிப்பா இந்த லாங்குவேஜுக்காக இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்களா அப்போ இந்த லாங்குவேஜோட முக்கியத்துவத்தையும் ஒரு டேவாக வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு என்ன பண்ணுறாங்க இந்த யுனெஸ்கோவுடைய அந்த ஒரு அடிப்படையின் ரெக்வஸ்டின் பேரில் இந்த டே எக்ஸாக்ட்லி ஆன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேவாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ இந்த ஐடியா வாஸ் சைட் ஆஸ் பீன் இன்ஸ்பேர்ட் பை தி லாங்குவேஜ் பேஸ்ட் மூமெண்ட் விச் ஆர் சூப்பரட் பை த பங்களாதேஷ் சொன்னோம் இல்லையா பங்களாதேஷோடைய அந்த மொழி போராட்டத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு ஃபைட்டு தான் இந்த ஃபைட் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் யுனெஸ்கோக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வருது இப்படி ஒரு டே வச்சால் இருக்கும்ல அப்படின்றதுக்காக இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மதர் லாங்குவேஜ் வச்சுட்டாங்க ஸோ அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு ஈவெண்ட்டாக மாறி இருக்கு ஸோ எஸ் இது இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெப்ரெடி ஒன்று இம்பார்ட்டண்ட் டே அண்ட் ஆல்சோ இதுக்கு ஒரு தீம் இருக்குது இது என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஃபாஸ்டனிங் மல்டி லிங்குவலிசம் ஃபார் இன்க்ளூஷன் இன் எஜுகேஷன் இன் சொசைட்டி அதாவது நம்ம மல்டி லிங்குவலிசம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் அப்படின்னா லாங்குவேஜ் ஆர் த லிட்ரஸி அதான் வந்து லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி லிங்க்விஸ்டிக் அப்படின்னா நம்ம மதர் டங்கோடு சேர்ந்து இன்னும் இரண்டு மூன்று லாங்குவேஜஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம கல்ச்சுரல் ஆர் நம்ம எஜுகேஷன் ஆர் நம்ம சொசைட்டி இதிலலாம் இம்போஸ் பண்ண செய்யலாம் அப்படின்றதான் ஃபார் மல்டி மல்ட்டிலிங்விஸ்டிக் லிங்குவேசம் ஃபார் இன்க்ளூஷன் இன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேவோட தீமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நம்ம செல்லாக்குட்டி நம்ம சிங்கப்பாய் இவனை வந்து மறக்கவே முடியாது நம்ம தலைவர் இவர் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இன்க்ளூஷன் மீன்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிது இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்ன சொல்வீங்க பண பயன்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது பேங்க் யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது அதான் என்ன செய்கிறோம் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பயன்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அப்போது இந்த லாங்குவேஜ் மாதிரி மல்டி லாங்குவேஜை இன்க்ளூஸ் பண்ணுறது மூலிமா அந்த எஜுகேஷன் அண்ட் சொசைட்டியில் இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது தான் அந்த தீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க சார் நெக்ஸ்ட்டு ஜோகோவிக் நம்முடைய என் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா நோவக் டிஜே ஒயிக் அப்படின்றவர் தான் அது பார்த்தீங்க அப்படின்னா நயன்த் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டில் நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கூட நிறைய பேர் வச்சுருந்தாங்க அவருடைய லாஸ்ட்டு அந்த வின்னிங் ஷாட் அடிச்சுட்டு அப்படியே அந்த கிரவுண்டில் படித்துட்டார் அவாடா வாங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் வந்து அந்த கிரவுண்ட்லேயே படுத்து அவர் செலிப்ரேட் பண்ணார் இப்போ எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்பான் முதல்ல இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இதுவே ஒரு சமையான ஒரு கொஸ்டின் பாருங்களேன் என்னென்னா நோவாக் ஜோவிக் த்ராஷஸ் தானில் மாதேவ் டு வின் நைன்த் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டில் ஓகே ஒன்பதாவது ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டிலில் வின் பண்ணியிருக்காரு இப்பொழுது யார் நோவைக் ஜோகோவிக் அப்போது இவர் முதல் முதல்ல வாங்கினா ஆஸ்ட்ரேலியன் ஓப்பன் டைட்டில் எந்த வருஷம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கொஸ்டின் போன வருஷம் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க ரஃபேல் நாடாவை பற்றி கேட்டிருந்தாங்க ரஃபேல் நாடால் அப்போ ரீசண்டாக வந்து ஒரு ஓப்பன் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் நினைக்கிறேன் அது வாங்கியிருந்தார் ஆனால் அவன் கேட்டது ரஃபேல் நடால் முதல் முதலில் எப்போ ஃப்ரெண்ட் ஓப்பன் வாங்கினார் அப்படின்ற ஒரு டேட்டை கேட்டுதான் ஸோ எக்ஸாக்ட்லி அதே கொஷின் டிட்டோ தான் இங்கே இருக்குது இல்லையா அப்போ பாருங்களேன் முதன் முதல்ல இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பலில் எப்போ வாங்கினார் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டில் முத முதல்ல நோவாக் ஜோவாய்க்கு வந்து இந்த ப்ரைஸை வந்து வாங்குறாரு தலையை ஃபோட்டோவை போட்டலாம் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயக்கிட்டு விட்டுருந்து நிறைய லெசன்ஸும் லைஃப் லெசன்ஸ் எடுத்துக்கலாம் நான் ஒன் பை ஒன் சொல்லிட்டு வரேன் இப்போ அடுத்ததான் ஐபிபிஎஸ்லேயும் என்ன மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எக்ஸாம்ஸில் வேறு என்ன மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம்னா ரொம்ப சிம்பிள் இதாக பாருங்கள் எத்தனாவது ஆஸ்திரேலியன் டைட்டில் இவர் வின் பண்ணார் இங்கே இருக்கு பார்த்தீங்களா நைன்த் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டில் இது ஒரு கொஸ்டின் ஆகும் எத்தனாவது ஆஸ்திரேலியன் டைட்டில் ஜோ ஜோபோக் அப்படின்னா நைன்த் ஒன் இப்போது அது ஞாபகம் வச்சுக்கோங்க தலைவன் வந்து என்னென்ன லெசன் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லைன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சப்போர்ட் ஸ்டாஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை சப்போஸ் சப்போர்ட் ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு ஒரு சின்ன குசும்பு வேலை பண்ணுறதுல ஜோவைக்கு அடிச்சிக்கவே முடியாது ஒரு வீடியோ நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க சப்போர்ட் ஸ்டாஃபை கூட்டிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு அவரை பக்கத்தில் உக்காரு அவருக்கு இவர் கூட பிடிப்பார் பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு வீடியோ நீங்கள் நல்லா வைரலாக போயிருக்கும் மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் மேன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சப்போர்ட் ஸ்டாஃபை நெருங்கி விட மாட்டேன் வந்தேன் சரி வச்சுட்டு போ வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க படா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இது பண்ணுவாங்க நான் யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல பட் இவர்கிட்ட நிறைய அந்த குட் ஹேபிட்ஸ் இருக்குது ஆனாலும் ஒரு லைஃப் லெசன் இருட்டுருன்னு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி ஒரு 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 ஈவெண்ட்டில் ஒரு ஒரு மேட்ச்சில் நடந்துகிட்ருக்கும்போது தகார்னு ஒரு பாயிண்ட் இல்லாத பாயிண்ட்டை பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தலைவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்னடா அது நாங்கள் நல்லா தானே இந்த பாயிண்ட் அடிச்சு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் எப்படி தூக்கி இப்படி பின்னாடி பேட்டில் அடிப்பார் பேட்டில் சும்மா கடுப்பில் சும்மா வீசி அடிப்பார் அது என்னாகும் நேரடியாக போய் பின்னாடி நின்றுருந்த ஒரு வயசான ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபோட மூஞ்சியிலேயே கண்ணில் நினைக்கிறேன் ஐ ஸோ கரெக்டாக போய் பட்டுரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மேட்ச் பேன் செய்யப்பட்டார் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸோ அதான் ஆத்திரக்காரன் ஆத்திரப்பட்டாலே முடிஞ்சதுங்க அப்படின்ற மாதிரி வாட் அவர் த சுச்சுவேஷன் மேபி பிகா அப்படின்றத தலைவிட்டுருந்து கற்றுக்கலாம் ஸோ நிறைய லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் ஜோகோவி வெரி குட் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இவரை பற்றின இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த மெல்போர்ன் பார்க்கில் இது தொடர்ந்து மூணு டைட்டில் இந்த மெல்போன் பார்க்கில் நடந்த ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து த்ரீ டைட்டில்ஸ் வந்து இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு தட்ஸ் அண்ட் ஹாட்ரிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மென்ஸ் டபுள்ஸும் அங்கேயே நடந்துச்சு அதோட வின்னர்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதிலெலாம் இவ்வளோ இன்டெப்தாக போதாவில்ல ஈவன் வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி ஈவன் டாக் டேக் அண்ட் ஃபிலிப் ப்ளஸ்கே வான் தி டைட்டில் மென்ஸ் டபுள்ஸில் இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ இந்த ப்ரைஸை வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சுதா ஆவிச்சொரி இப்போ இந்த ஆவிச்சொரி வரும்போது தர்ஷா குப்தா கேள்விப்பட்டிருப்பீங்க வித் கோமாளியில் அதே மாதிரிங்க பாருங்கள் தெலவனந்தா குப்தா பாசஸ் அவே ஹி வாஸ் ரிலேட்டட் டு பிட்ஸ் ஃபீல்ட் எந்த ஃபீல்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஃபோர் ஃப்ரீடம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி இருந்த பீரியடில் அவரோட ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பயர் ஆகி அவரோட மூமெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட காந்தி மாதிரியே ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க காந்தி மாதிரி தொப்பி வச்சுக்கிறது காந்தி மாதிரி கதர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறது அப்படியே காந்தியை ஜெராக்ஸ் அடித்த மாதிரி நிறைய பேர் மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலுக்கும் மாறி தர்ஷா குப்தா எங்கே எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி நமக்கு எப்படி மறக்க முடியும் சித்திரகுப்தானுக்கு தர்ஷா குப்தான்னு பேர் வச்சதே எனக்கு ஞாபகம் ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காந்தியை வந்து கிட்டத்தட்ட லிட்ரலி இப்போ எப்படி நம்ம சினிமா ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறோம் அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைலு அவங்கள மாதிரி வந்து இந்த காப்பெல்லாம் இப்போ ஃபேமஸ் ஆகிப்போச்சு ஜிவிஎம் படத்தில் வந்ததுக்கப்புறம் காப்பு போடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ மாஸ்டர் இருந்ததுக்கப்புறம் எல்லாருமே காப்பு போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரியே மாற ஆரமிச்சிப்பாங்க அப்படி ஒருத்தர் தான் இந்த தனபந்த குப்தா தர்ஷா குப்தா ஞாபகம் வச்சுக்கோங்க இட்ஸ் அப்ரோ வெரி பேட் ஏன் தர்ஷா குப்தா ஃபாலோ பண்ணக்கூடாதா ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் அவருக்கு அப்புறம் வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகி குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் கர்ஷா குத்தாவை ஃபாலோ பண்ணி தான் என்ன ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் போல் ஸோ ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ரசா குமார் தேங்க்யூ ஸோ மச் இஸ் ஃபைன் வெரி ஃபைன் டேட் இஸ் வெரி ஃபைன் தேங்க்யூ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குவிட் இண்டியா மூவமெண்டில் அவர் பங்கெடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வந்து ஜெயிலிருந்து அடி ஒத்த நல்ல மிதி அப்படின்ற மாதிரி பயங்கர அடி ஒத்தெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆனார் பட் எனவே இப்போ அவர் வந்து இறந்தும் போயிட்டார் ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஹாபி சாரி ஓகே நாங்கள் பவி ஆர்மியா நாங்கள் ரித்திகா ஆர்மி இது எப்படி இருக்கே எனவே விச் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹாஸ் லான்ச் டூ மினிட்ஸ் ஆன்லைன் ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாட்டு முதல்லலாம் எதுக்கு இந்த டூ மினிட்ஸ் வரும் அப்படின்னா இந்த நூடுல்ஸ்க்கு வரும் மேகிக்கு வரும் டூ மினிட்ஸில் மேகி டூ மினிட்ஸில் நூடுல்ஸ்னு வரும் இப்போ என்ன பண்ணுறான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி டூ மினிட்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ஒரு டவுட்டு அது எப்படி டூ மினிட்ஸில் நம்ம போய் பேர் பேரெழுதுக்கே இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறான் வைங்க அதில் நம்ம ஃபில்அப் பண்ணுறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படி இவன் டூ மினிட்ஸில் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறான்னா அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது என்னன்னா டூ மினிட்ஸுங்கிறத அவன் எதை மீன் பண்ணுறானா இன்கேஸ் நீங்கள் இன்சூரன்ஸ் ஒரு தடவை கிளைம் பண்ணுவீங்க தெரியுமா ஐயா எங்கள் வண்டி இடிச்சு போச்சுங்க ஐயா கொஞ்சம் இன்சூரன்ஸ் கொடுங்க கிளைம் பண்ணுவீங்கள்ல நீங்கள் க்ளைம் பண்ணதுக்கப்புறம் டூ மினிட்ஸில் அந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க ஸோ தட் இஸ் called அஸ் டூ மினிட்ஸ் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஸோ நீங்கள் இது அப்ளை பண்ணுறதுலாம் உங்களுக்கு அரை நாள் ஆகுன்னு வைங்க இல்லை ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகணும் வைங்க அப்ளை பண்ணி பில்லு கட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் எப்போ நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ ஐயா பண்ணி உடஞ்சி போச்சு இந்த விருப்படுவாருங்க பாருங்கள் குக்கு இதுக்கு குப்புகள் இப்படி பண்ணுவார்ல ஓகே பாருங்கள் இது செல்லாதே அப்படின்ற அந்த மாதிரி நீங்கள் க்ளைம் பண்ண உடனே ஒரு டூ மினிட்ஸில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி அதுதான் டூ மினிட்ஸ் ரீட்டைல் நூடுல்ஸ் சீரி நூடுல்ஸ்னே வருது ஐயோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்குன்னு நேவி ஜென்ரல் இன்சூரன்ஸ் நேவி ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் மேகி நேவி ஸோ நேவி ஜென்ரல்ஸ் தான் இதை வந்து கொண்டு வராங்க சரி இப்போ இது எப்படி எல்லாம் அவைல் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இதை வந்து இந்த ஆப் மூலிமா மட்டும்தான் அவைல் பண்ண முடியும் ஓகே இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பில் தான் நீங்கள் வந்து அவைல் பண்ண ரெண்டாவது இதோடைய லிமிட் பாருங்கள் ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வா செல ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலும் ஒரு ரெண்டு டூ டூ லேக்ஸ் டூ ஒன் க்ரோ ருபீஸ் வரைக்கும் இதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கோ ஆர் ஃபேமிலிஸ்கோ பார்த்திங்கன்னா இந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இப்போது கூட ஒரு எக்ஸ்ட்ரா கவரும் இருக்குது எப்போயுமே நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா கடையில் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பேனா வாங்கின இந்த ஒரு பென்சில் வச்சுக்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுப்பாங்க அந்த மாதிரி இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்குது என்னென்னா இன்னொரு இருபதாயிரம் கட்டினீங்கன்னு வச்சு என்னை பார்த்தா சேல்ஸ் அப்பிரசிவ் மாதிரி இருக்குல்ல இன்னொரு இருபதாயிரம் மட்டும் கொடுங்க போதும் அதை கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் என்னென்ன கொடுப்போம் உங்களுக்கு டெங்கு ஃபீவர் மலேரியா இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த ஃபீவர்லாம் வந்தால் உங்களுக்கு வந்து அது மெடிக்கல் செலவு பார்த்துக்குவோம் டெங்கு ஃபீவர் மலேரியா ஃபீவர் ஸ்வைன் ஃப்ளூ இப்போ நம்ம ஒரு வடிவேல் மாதிரி நாங்கள் ஏண்டா அதுக்கெல்லாம் காசு கட்டணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் எனக்கு ஏன்டா அதெல்லாம் வரப்போகுது அப்படின்ற போகிற லைட்டாக உள்ளுக்குழுத்து ஒரு ஃபீல் வரும் பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இன்னொரு இருபதாயிரம் மட்டும் கொடுத்தா போதும் ஒன்லி டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அவ்வளோதான் நீங்கள் அதை மட்டும் கொடுங்க போதும் நெக்ஸ்ட்டு நேவி ஜென்ரல் இன்சூரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது ராம் சந்திரா பண்டிட் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் திஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி நெக்ஸ்ட்டு ரன்வே டு ஸ்கில்ட் இண்டியா ஒத்தனைமாறோம் நம்ம எனிவே ரன்வே டு ஸ்கில்ட் இந்தியா அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஒரு கண்ட்ரி பீப்புள் நம்மளுடைய நேஷன் வைட் பீப்புள் வந்து ஸ்கில்டாக மாறினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கி செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறுவாங்க செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகி தட் இஸ் ஆட்மனபர் பாரத் தென் ஆட்டோமேட்டிக்கி தட் இஸ் இன்க்ரீஸிங் தி ஜிடிபி ஆஃப் என்ட்ரி ஓகே ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் அஸ்திவாரம் முதல்ல வந்து பயங்கரமான பேட்ஸ்மேன் ஆனால் முதல்ல அவங்க ஸ்கில்ல வளர்த்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கில்ட் இந்தியா ரன் வே டு ஸ்கில்டு இந்தியா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா அப்போது இந்த ஒரு புக்கை யார் எழுதான்னு கேட்டிங்க அப்படின்னா டார்லி ஓ ஷே ஓ நிறைய பேர் வந்து எப்படி மெசேஜில் டார்லிங் டார்லிங் போட அந்த மாதிரி டார்லிங் இல்லையா அப்போது அந்த என்னது சார் பேங்க்கில் நிறைய கடன் இருக்குது அதை யாரும் காப்பாற்ற வரமாட்டிங்கண்ணா புரியலையே நீங்கள் எதை மீன் பண்ணி கேட்குறீங்கன்னு புரியலையே அதை கிளீனாக எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணி கேளுங்க டாக்டர் டார்லி ஓ கோஷி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் ஒரு ஆத்தர் அது மட்டும் இல்லை இவர் நிறையா வந்து எக்ஸ்ட்ரா பங்குகளையும் விதிக்கிறார் என்னென்ன பங்குகள் விதிக்கிறார் அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள் இவர் நேஷ்னலை நேஷ்னல் வைடு ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட் அதாவது இப்போது ஒரு எஜுகேஷன் தமிழில் சொல்லுங்கள் ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட் ஐயோ டக்குனு எஜுகேஷ்னலிஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு தமிழ் வார்த்தையை போடுங்க ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் வைட் ஒரு எஜுகேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்கில்லிங் இண்டியாவோட லீடராகவும் இருக்கார் ஸோ அதனால் இவர் அதை பற்றிய ஒரு புக்கு தான் எழுதுவார் அப்போது ரன்வே டு ஸ்கில்ட் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் இவர் கல்வியாளர் கல்வியலாளர் வெரி குட் இவர் ஒரு வைஸ் ஒரு கல்வியாளர் அண்ட் அதே போல் ஸ்கில்ட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு ஒரு லீடராகவும் இருக்கார் இல்லையா அப்படி இருக்கும்போது இவர் தான் இந்த புக்கெல்லாம் வந்து எழுதுகிறார் எழுதும்போது மட்டுமல்லாமல் இல்லை யார் லான்ச் பண்ணாங்கன்னு எக்ஸாமில் கேள்வி வரும் அப்போ யார் லான்ச் பண்ணால் டாக்டர் வினய் சுபர்பந்தி த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியன் கன்சர் ஆஃப் கல்ச்சுரல் ரீஜன்ஸ் இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கை லான்ச்சும் செய்கிறார் ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் என்ன கீழே ஏதாவது இருக்குது ஆ ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதான் இது பச்சைகளுமே மார்க் பண்ணக்கூடாது தெரிய மாட்டேங்குது டக்குன்னு ரன்வே டு டூ இந்தியா இது இவரோட எத்தனாவது புக்கு இல்லை இதுதான் தனி புக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது ஒரு சீக்குவல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருஷ்யம் டூன்னு ஒரு படம் இப்போ ரெண்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு நாளாக எல்லாரும் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க திருஷ்யம் ஒன் மாதிரி இதுதான் இந்தியாவிலே பெஸ்ட்டு ரெண்டாவது சீக்குவல் வந்து அதுக்கு ஈக்குவலாக த்ரில்லராக இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க நானும் பார்க்கல நினச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இது ஆல்ரெடி ஒரு புக் எழுதியிருந்தார் என்ன புக்குன்னா இந்தியா டிசைன் எஜ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார் அதனுடைய சீக்குவல் அதனுடைய பார்ட் டூ அதுதான் இந்த புக்கு ஓகே ரன் வே டு ஸ்கில்லிங் இந்தியா

அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு அரண்மனை ஒன் டூலாம் வராது காஞ்சனா ஒன் டூ த்ரீ இதெல்லாம் வந்து சீக்வல் ஒரு கதையினுடைய தொடர்ச்சி ஆர் கிளென் மேக்ஸ்வல்லாம் அடிச்சிடுவாங்க பசங்களை பற்றி பேசாதீங்க ஒன்லி கேர்ஸ் தான் கிளென் மேக்ஸ்வலாம் இப்போ வேற அவர் எந்த டீம் போயிருக்காரு ஆர்சிபியா ஏதோ ஒரு டீம் எடுத்தாங்களே பென் டென் பிளீஸ் கிளாப் ஒரு மிகப்பெரிய கிளாப் தட்டுங்க அது குவென்னா எனிவே எனக்கு அதில் அந்த ஸ்லா எதுவும் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குல்ல ஓகே ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவென் பென்டனுடைய அக்காவா தங்கச்சியா ஏதோ ஒன்று பென்டனுடைய உடன் பிறந்த சகோதரி அவங்க தான் குவென்னு அருமையான அவங்களுக்குலாம் ஒரு சில எபிசோட்ஸில் பவர்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஒரு சப்ளை ஷிப் போகுது சப்ளை ஷிப்புக்குன்னு ஒரு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரீசன்ட் நியூஸ் ஒன்று பார்த்தோமே கல்பனா சாவ்லா வச்சு ஒன்று சொல்லுவோமே சொல்லுங்கள் பார்க்கலாம் சப்ளை ஷிப் சொல்லுங்கள் பார்க்கலாம் சப்ளைஷிப்புக்கு ஒன்று பேரை வச்சு ரீசெண்டாக லான்ச் பண்ணலாம் யார் சொல்ல குவென் இஸ் அ நீஸ் வா லெவல் ஸோ சப்ளைஷிப்புக்கு ஒரு பேர் சிக்னஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் கல்பனா சாவலான்னு சொல்லி பேர் வச்சு சப்ளைஸ் கிஃப்ட் யா வெரி குட் அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பல நாள் பல நூறு வருஷம் பல நூறு வருஷம் இல்லை பல நூறு நாட்களாக அங்கே இருப்பாங்க ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவங்க சோறு தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கிருந்து எடுத்துகிட்டு போடணும்ல அதுக்கு பேர் தான் சிக்னஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதை தான் வந்து எப்போயுமே கூட்ஸ்ன்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படி அனுப்புகிறப்போ ஜான் கிளென் அப்படின்னு போன தடவை வந்து அனுப்பிச்சது வந்து கல்பனா சாவலா இந்த தடவை ஜான் கிளென் அப்படின்னு அனுப்புகிறாங்க இவர் யாருன்னா அமெரிக்காவோட மூன்றாவது ஆஸ்ட்ரநட் அதே போல் இந்த எர்த் ஆர்பிட்டில் போன முதல் அமெரிக்கன் ஆஸ்ட்ரநட்னால் இவர் தான் ஏர்த் ஆர்பிட்டில் முதல் முறையாக அவர் அதை ரொட்டேட் பண்ணதில் இவர் தான் நம்பர் ஒன் அப்புறம் அமெரிக்கா ஸோ பார்த்தீங்கன்னா இவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு இவங்களுக்கு பேர் வச்சிட்டாங்க அதில் ஃபுல்லாகவே சாப்பாடு இருக்கும் ஃபியூவல்ஸ் இருக்கும் ஃபியூவல் கூட உங்களுக்கு என்ன இருக்குது அங்கே எல்லாம் சோலார் எனர்ஜி தான் ஸோ ஃபியூவல் கிடையாது சாப்பாடு இருக்கும் ரிசர்ச்சுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைன்னு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி சப்ளைக்கு தான் ஓகே ஸோ ஜான் கிளென் அப்படின்ற பேரில் தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புகிறாங்க அடுத்ததாக நம்ம ஊர் இந்தியா இந்த சந்திராயன் த்ரீயை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அதே போல் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் என்னென்னா இப்போ மூணுக்கு ஒரு மிஷன் அனுப்ப போகிறாங்க இல்லையா அந்த மிஷன் வந்து எந்த வருஷம் அனுப்ப போகிறாங்க கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ ரெண்டு மூணு கிராஸ் கொஸ்டின் சூப்பராக ஆன்சர் பண்ண போகிறீங்க கரெக்டாக பார்க்கலாமா சரி நாம் ஃபர்ஸ்ட்டு மேண்டு மிஷன் டு த மூன் ஒன்று அனுப்ப போகிறோம் அதோடைய பேர் என்ன அது எந்த வருஷம் அனுப்ப போகிறோம் அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எப்படின்னா இந்த மிஷனுக்கு எந்த ரெண்டு கண்ட்ரிஸ் உதவி பண்ணுறாங்க ஓகே இந்த மிஷனுக்கு எந்த ரெண்டு கண்ட்ரிஸ் உதவி பண்ணுறோம் இது செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அப்படி உதவி பண்ணுற ஒரு கம்பெனியினுடைய பெயர் என்ன ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் கம்பெனியினுடைய பெயர் என்ன இது தேர்ட் கொஸ்டின் ஓகே அப்படியே ஃபோர்த் கொஸ்டின் அதே கம்பெனி என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன ஸ்பெஷலாக ஒரு ஒரு ரெண்டு விஷயத்துக்காக ஸ்பெஷலாக மூணு விஷயத்துக்காக ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணுறாங்க அது என்னென்னு இது நாலு பாயிண்ட்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன தட் இஸ் கால்ட் ஐஸ் கங்கன்யான் ஓகே செகண்ட் என்னது ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா வெரி குட் தேர்ட் என்னது ரோஸ்கமர்ஸ்ங்கிற கம்பெனி ஃப்ரம் தான் இந்த கங்கன்யா மிஷன்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே நாஸ்டா அது என்ன ஹெல்ப் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஆஸ்ட்ரோட்ஸோடய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுல அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க செகண்ட் என்னென்னா இவங்களுக்கான ட்ரெயினிங்கை கொடுக்க போகிறாங்க எப்படி வந்து இந்த ஒரு ஸ்பேஸில் போய் நம்ம வந்து உயிர் வாழணும்னு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க மூணாவது அந்த மூணு ஆஸ்ட்ரோட்ஸும் போகிறாங்க பாருங்கள் அந்த கேபின் குட்டி கேபின் டென்ட் மாதிரி தூண்டு கேபின் இருக்குது பாருங்கள் இந்த கேபின் டிசைனையும் இதே ரோஸ்காக் ரோஸ்கா ரோஸ்கமர்ஷஸ் ரோஸ்கமர்ஸ் அவங்க தான் வந்து இந்த கேபின் டிசைனையும் பண்ணுறாங்க இந்த மூணு விஷயத்தையும் பண்ணுறது யாருன்னா ரோஸ்கமர்ஸ் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்ற அந்த கம்பெனி தான் ஓகே வெரி குட் கை ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சந்திராயன் ஒன் டூலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணோம் ஆனால் சந்திராயன் த்ரீ இப்போ ரெடியாக இருக்குது லான்ச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுவும் ஒரு இந்தியாவோட மைல்ஸ்டோன் லான்ச்சாக இருக்க போது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சந்திராயன் த்ரீன்னு என்ன கொடுத்துருப்பாங்க அதே போல் நம்ம என்னென்ன ரீசெண்டாக லான்ச் பண்ணு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா சந்திராயன் டூ அதே போல் இன்னொன்று இஸ் இந்த விக்ரம் லேண்டர்னு ஒன்றுப்பா நம்ம ரொம்ப பெரிய ஆன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் ஏழாம் தேதி இந்தியா ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாவன்னு பார்த்தா தட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் அப்படின்ற மாதிரி போய் விழுந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லாஸ் ஆயிடுச்சு மறக்கவே முடியாது இல்லையா எஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் டைம் மட்டும் வந்துருச்சு சார் மை கமெண்ட் வாஸ் நாட் சொல்லுங்கம்மா என்ன அது கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரே கமெண்ட் போடுங்க அதனால தான் ஏன்னா டீம் பேக்கிண்டில் இருப்பாங்க உங்களுக்கு கரெக்டாக என்ன டவுட்டோ அது தெல்ல தெளிவாக பெரிய மெசேஜ்னாலும் பரவாயில்ல எல்லா மெசேஜும் படிக்கிறேன் தெல்ல தெளிவாக ஒரு மெசேஜ் போடுங்க நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் கான்சிடன்ஸ் அது மேலே போகுது ஓகே அதனால தான் அவங்க பண்ணியிருப்பாங்க நோ இஸ்யூஸ் நீங்கள் அதை கரெக்டாக போட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் உண்மையிலேயே ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இந்தியாவும் மாத்தீவ்ஸும் பாருங்களேன் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் சைன் ஹவு மச் அமௌண்ட் டிஃபென்ஸ் லைன் ஆஃப் கிரெடிட் அக்ரிமெண்ட் வித் nation நேஷன் facilitate ஃபெசிலிட்டேட் building பில்டிங் தி maritime டொமைன் maritime அப்படின்னா என்னென்னா கடல் சார்ந்து கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டொமைனில் வந்து மால்தீவ் சிறந்து நிற்கிறதுக்காக யார் ஹெல்ப் பண்ண போகிறானா லவ்வரானு இண்டியா அப்படின் உண்மையிலே ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸில் ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் இதுக்காக இந்தியா வந்து கொடுக்க போகிறாங்க உண்மையிலேயே லவ் பண்ணுறீங்களடா அப்படின்னு ஒரு டவுட் வருது ஏன்னா மால்தீவ்ஸ்க்கு எடுத்தா காசு உட்காதா காசு நடந்தால் காசு எல்லாத்தையும் கொடுத்து தள்ளுறாங்க இந்த ஐம்பது மில்லியன் யுஎஸ் டாலர்ஸை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இதெல்லாமே லோன் தான் கவலைப்படாது இது ஃப்ரீ கிடையாது இட் இஸ் அ லோன் தான் ஓகே உடனே எல்லாரும் லோன் 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 ஃப்ரீலாம் கிடையாது போடுறாங்க டோ இட் இஸ் அ லோன் தான் பட் எனிவேஸ் அதாவது கொடுக்குறாங்களே இல்லையா நான் அப்படி பார்க்கும்போது போது மால்தீவ்ஸ்க்கு இந்த மேரிடைம் டைம் நல்லா சிறந்து வாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு லோனை வந்து கொடுக்குறாங்க ஓகே எஸ் அதே போல் இந்த பச்சை கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க இதே ஒரு நிமிஷம் படித்து பாருங்க திஸ் இஸ் த டைலாக் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் அவர் மூலியமாக வந்த ஒரு வேர்ட்ஸ் தான் அது இந்தியா வில் பி ஆல்வேஸ் அ ரிலையபிள் செக்யூரிட்டி பார்ட்னர் ஃபார் த மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸோட பார்ட்னராக நாங்கள் இருப்போம் எந்த செக்யூரிட்டி விஷயத்துக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைலாகையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ டிட் பிட்ஸ் ஃப்ரம் மால்தீவ்ஸ் இஸ் கேபிட்டல் இஸ் மாலே அந்த கரன்சி இஸ் மால் தேவ் அண்ட் அடுத்ததாக ஒரு ஒரு இதை பாருங்கள் ரீசன்ட் நியூஸ் இந்த பாருங்கள் மால்டிவ்ஸ் பத்தின வந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் ஃபோர் மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் அண்ட் ஹண்ட்ரட் வந்து கிராண்டாக கொடுத்தாங்க அதே போல் எய்ட்டு மில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பில் இன்ஃப்ரோ போலீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க பார்ட்னர் ஞாபகம் வருது சரி இப்போ பாருங்கள் இதுக்கு அந்த அரிசி மூட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு கேள்வி இது என்னடா அந்த கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பாரிஸ் அக்ரிமென்ட் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட உலக நாடுகளில் முக்காவாசி அரௌண்ட் நைன்ட்டி பர்சன்ட் உலக நாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசு இந்த ஒரு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் உள்ள இருக்கான் அப்படின்னாடா அந்த ஒரு பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் மினிட் நம்ம காசு இல்லைன்னா பேங்க்கு செக்யூரிட்டி பார்ட்னர் அது வெளியே கரெக்ட் பண்ணுறது ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு நமக்கே ஜப்பான் அமெரிக்காலேருந்து ஃபண்ட் கொடுத்து நம்ம இப்படி நேபாளுக்கு நேபாலுக்கு கொடுக்கணும் நமக்கே இன்னொருத்தன் கடை கொடுக்குறா நம்ம இங்கே இன்னொருத்தருக்கு கடை அதுதான் வந்து இப்போ பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து வீட்டிலேருந்து பேக்கெட் பண்ணி கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் இவை ஏதோ கோடிஸ் வர மாதிரி போகலாம் கேஃப் டே போகலாமா இல்லைன்னா ஒரு லாங் ட்ரிப்பு போகலாமா இல்லையா இந்த மாதிரி வந்து எதமோ இவன் பெரிய கொடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் அதுதான் பசங்களோட மனசு தட்ரா கிளாப்ஸை பசங்க மனசுக்காவே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேஃப் காஃபிடே என்ன ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ஃபீல்ஸ் என்ன எல்லா மால் கீழ்ன்னு சொல்லி பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க வன்மலி ஸோ அந்த மாதிரி இப்போ இதுக்கு அந்த பருத்தி மூட்டை வருது அந்த மாதிரி தான் இந்தியாவும் நினைக்கிறேன் ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கே யாரோ காசு தராங்க நமக்கே வந்து காசு இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மால்தீவ் செலவு பண்ணிட்டு இருக்கோம் சரி இங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு மேப் காட்டுறேன் அந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பார்த்திங்களா இதில் செலக்ட் ஆகாத பகுதிகள் மட்டும்தான் ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஷேட் பண்ணாத பகுதிகள் மட்டும்தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேயே கிடையாது பார்த்திங்களா மீதி கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சு இல்லை திடீர்னு அமெரிக்க வீம்பு பண்ணிவிட்டு எனக்கு என்னடா ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படின்னு வெளியே போனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டான் சரி போய் ஜாயின் பண்ணிடலாம் எல்லோரும் எவ்வளோ அவ்வளோ நம்பும் அப்படின்னு சொல்லி போய் ஜாயின் பண்ணிட்டான் ஸோ இது ஒரு சின்ன ஒரு தான் இது பெருசாக இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரி ஸோ யூஎஸ் டாலர்ஸ் கரன்சி யூஎஸ் டாலர் ஜோப் இண்டஸ்ட்ரி பிரசிடென்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒரு கேள்வி நேஷனல் அஃபேர்ஸ் ஹுனர் ஹட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கொஷின் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஹான்பில் ஃபெஸ்டிவல் பற்றி இதே ஆரபிக் கிளர்க் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஹுனர் ஹட் அப்படின்னாலே நீங்கள் மைண்டில் டக்குன்னு மைண்டுக்கு போக வேண்டியது ஆர்டிஷன்ஸ் கலை பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் காரங்க வந்து பொருட்களை வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணுறதுனா ஹட் அப்படின்ற அந்த ஃபெஸ்டிவல் இது இருபத்தி ஆறாவது எடிஷன் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு மைனாரிட்டி மினிஸ்டர் இது முன்னாடி நின்று நடத்தியும் வச்சிருக்கிறார் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ மைனாரிட்டி மினிஸ்டர் உள்ள இருந்தார் அதுக்கு தப்பு கிடையாது கரெக்ட் தான் உமா விஜய் போட்டது ஆக்சுவலு கரெக்ட் ஒன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ மைனாரிட்டி மினிஸ்டர் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்ப்போம் ஒன்று எத்தனாவது எடிஷன் ஆஃப் ஹூனர்ன்னு கேட்டால் இருபத்தி ஆறாவது இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இதுக்கு ஒரு தீம் இருந்தது என்னென்னா ஓக்கல் ஃபார் லோக்கல் கவனிச்சிங்களா இது எங்கேயோ ஒரு இண்டிபெண்டென்ஸ் டே சாரி ரிபப்ளிக் டே அப்போது ஒரு பேரேட்ல நீங்கள் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குமே அந்த மாதிரி சிலைகள் பெயர் என்ன யார் சொல்ல போகிறீங்க ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ஒரு சிலையாக செஞ்சு ஒரே ஒரு ஈவெண்ட் இன்சிடென்ட்டை மட்டும் சிலையாக செஞ்சு இந்த பெரேடில் வந்து சீஃப் கெஸ்ட் மட்டும் அதை வந்து ஓட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதற்கு பெயர் என்ன நம்ம லைவ்ல அதை பற்றி படிச்சிருக்கோம் அதுக்கு பெயர்

படாஸ் சில்ஸ்க்கு காதி ப்ராஜெக்ட்ஸ் பரிஷ்மா ஷால் பாட்ரி வுட் ஃபியூச்சர் ராஜானி ஜுவல்லர் என்னடா ஏதோ விளம்பரத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஸ்பான்சர் மாதிரி இப்படி பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருட்களும் இந்த ஹோனார் ஹாட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்பினேஷன் ஃபுல்லாமே வச்சிருப்போம் ஓகே சின்ன டெட் பிட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஆர்இ கான்ஸ்டன்சீஸ் லக்னோ உத்தரப்பிரதேஷ் நெக்ஸ்ட் வருங்களேன் அதாவது லடாக் கான் கான்க்ளேவ்னு சொல்லுவாங்க இது என்னடா அப்படின்னு கேட்டால் இப்போதாவது ரெண்டாவது எடிஷன் நடக்குது இது எதுக்குன்னு கேட்டால் இப்போ லடாக்குன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எக்ஸ்ப்ளனேஷன் கூட ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியிருப்பேன் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க லடாக் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம் என்னென்னா ஒன்று அங்கே இருக்கிறது புத்திசம் கரெக்டாக புத்திசம் ஒன்று ஞாபகம் நம்பர் டூ என்ன ஞாபகம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அது ஒரு பனி பிரதேசம் அதுக்குள்ள என்னடா கல்ச்சுரல் அங்கே என்ன கல்ச்சுரல் தோணுதா ஓ ஒரு ஒடிசா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு சவுத் இந்தியாவில் இல்லை எங்கேயும் எங்கேயா வந்தோம் அப்படின்னா எப்போ கல்ச்சுரல்லாக இருக்கும் டான்ஸ் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இப்படிலாம் நம்ம யோசிப்போம் ஆனால் லடாக்னாலே ஐஸ் பனிப்பாறை ரெண்டாவது வந்து இது நீங்கள் பாபா படத்தில் பார்த்துருப்பீங்களே பனிப்பாறையாக இருக்குமே புத்திசம் இது ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா முக்கியமாக இதை உடைக்கிறதுக்காக நடத்துகிறாங்க என்னென்னா டே நம்மளை எல்லோரும் சும்மா வெறும் ஐஸு புத்திசம்னே சொல்கிறாங்கடா அதெல்லாம் நம்ம கிடையாது நம்ம அதுக்கும் தாண்டி நம்ம ஒன்று நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த வின்டர் காண்களேன்னு ஒன்று கொண்டு வராங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக ரொம்ப பெரிய விஷயம் புத்திசம் மட்டுமே எங்களுக்கு கிடையாது அது போக தாண்டி நாங்கள் என்னது நொமாட் ஆரியன் வால்டி ஸ்னேகா என்னது ஸ்னேகன் என்னது ஸ்னீனா புக்ரி கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கல்ச்சர் விஷயங்கள் நிறையா இருக்குது இதை ஸ்கேட்டிங் ஆமாம் இதை மாதிரி அப்படின்னா இதை தாண்டி நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணணுன்னு முடிவு பண்ணி தான் இந்த ஒரு கான்க்ளேவ் வைக்கிறாங்க இப்போ நமக்கு எல்லாம் தெரியுது பாருங்கள் ஓஹோ லடாக்ல இதெல்லாம் இருக்கோ அப்படின்னு நம்ம நம்மளே யோசிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இது மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்க்ளேவை கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் இது ரெண்டாவது எடிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதே போல் இது மூலிமா ஒரு தீம் ஒன்று வச்சுருக்காங்க என்ன தீம்னா அட்வென்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சுரல் போஸ்ட் கோவிட் நைன்டீன் ரிவைவல் ஆஃப் த டூரிசம் இண்டஸ்ட்ரி இன் லடாக் ஓகே இப்போ ஃபாரினரே வந்தால் கூட லடாக்னு அது என்னங்க பணி நம்மளே சொல்லுவோம் அது ஒன்றுங்க அங்கே ஒரே பணியாக இருக்கும் புத்திசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நாமளே சொல்லுவோம் எங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவோம் ஸோ இது ஒரு டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அட்வென்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரல் போஸ்ட் கோவிட் நைன்டீன் ரிவைவல் ஆஃப் தி டூரிசம் இண்டஸ்ட்ரி ஓகே லடாக் லேக் ஆர்கில் அண்ட் ராதாகிருஷ்ண மாத்ருஸ்தி லெப்டினன்ட் கவர்னர் அண்ட் டுடேஸ் லாஸ்ட்டு பட் நாட் த லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்க்கு முன்னாடி தான் இருக்குது பெல்லன் மண்டேலா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க வச்சுக்கிட்டு ஹெல்த்து இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க இப்போ இந்த கேள்வியை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே என்ன ஞாபகம்னா பெல்லன் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஐஆரோடு சேர்ந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில எம்ஓ சைன் பண்ணுறாங்க முதல் கேள்வி எல்லாத்துக்கும் என்ன வரும் தெரியுமா சிஎஸ்ஐஆர் கூட நமக்கு தெரியும் சென்ட்ரல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு நமக்கு அதெல்லாம் கூட நமக்கு தெரியும் அப்பா இவன் எப்படி பண்ணுறதானே அப்படின்னு ஆனால் ஃபஸ்ட்டு கேள்வியே நீ யார் தம்பி பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி இதை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய பேர் ஃபண்ட் பண்ணுறாங்க இந்த ஃபண்டை அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆக்டிவிட்டி செய்வாங்க ஸோ அப்போ இவங்க வேலையே என்னென்னா ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இப்போ நம்ம இந்தியாவுக்கு வராங்களா அடுத்து மால்தீவ்ஸ் போவாங்க அடுத்து அப்படியே வேற இங்கே பில் கேட்ஸ் உடனே பில் கேட்ஸ் போயிட்டாங்க எனிவே ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்லையும் போயிட்டு ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது எஸ் வெரி குட் இந்த மாதிரி வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இவங்க வேலையே தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ஸோ இப்போ சொல்லுங்கள் இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே முடியும் கரெக்டாக சிஎஸ்ஐஆராக கூட சேர்ந்து ஒரு எம்ஓஏ சைன் பண்ணி தேவையான ஃபண்டிங் கொடுத்து நல்ல ஹெல்த்தில் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் நியூட் ஆஃப் டுடேஸ் நியூஸ் இன்றைக்கி நம்ம நிறையா இடம் சுற்றணும் லேலடாக் லடாக் போனோம் இல்லையா லேலடாக் போனோம் அப்புறம் அங்கேருந்து அப்படியே சுற்றி 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 கடைசியில் எங்கே வந்தாலும் அமெரிக்காலாம் போகணும் அமெரிக்கா உலகம் முழுக்கா சுற்றணும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் கடைசியாக முடிக்கிறது நம்ம வீட்டிலேயே வந்து முடிச்சிடலாம் அந்த மாதிரி வித் ஸ்டேட் சிஎம் லைட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் காவேரி வெள்ளாரு வைகை குண்டர் இன்டர்ஸ்டேட் இல்லை லிவர் சி லிவர்ங்கிற ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் தமிழ்நாடு ஸோ எஸ் நம்ம தமிழ்நாடு சிஎம் தான் இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லேயே பண்ணாங்க உங்களுக்கு ரைட் சைடில் தெரியறது தான் அந்த ப்ராஜெக்டோட மேப் அது என்னடா மேப்பு இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நான்கு ரிவரையும் இணைக்கிற ஒரு ரூட் மேப் அது இதில் இணைக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா சர்ப்ளஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸஸ் வாட்டர் சர்ப்ளஸ்னா என்ன எக்ஸஸ் வாட்டர் இந்த எக்ஸஸ் வாட்டரை நம்ம வந்து வேஸ்ட்டாக கடலில் கிடக்கிறதுக்கு பதிலாக சில இடங்களோட இந்த ரிவர்ஸை கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் ஒரு வாய்ப்பு சொல்கிற மாதிரிங்களேன் இப்போ தண்ணி இல்லை ஆனால் காவேரியில் இருக்குது இப்போ இது ரெண்டு ரிவரும் கனெக்டில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நேராக போய் லிவர் நார்மலாக காவேரி ரிவர்னு சொல்லி இப்படி ஒரு பக்கம் போயிடும் அதேபோல் ஒரு டர்ன் அடித்து வெள்ளாறு பக்கமும் வரும் ஸோ ஆப்வியஸ்லி ஒரு லிவரில் வந்து ஒரு ரிவரில் தண்ணி இருந்தாலும் எல்லா லிவருக்கும் அது சப்ளை போகுது அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வாட்டரையும் யூஸ்ஃபுல்லாக வந்து யூ பயன்படுத்துனா இதுக்கு பெயர் ஸோ தமிழ்நாடு இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் கோடி இரநூத்தறுபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இதை பண்ண போகிறாங்க இது மூலிமா ஆறாயிரத்தி முந்நூறு கியூபிக் ஃபீட் அளவுக்கு வாட்டர்ஸை வந்து இப்போது இந்த சர்ப்ளஸ் வாட்டர்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வேற லெவல் இதே வேறு ஸ்டேட் பண்ணி தான் என்ன செஞ்சுருப்போம் இல்லையா இதே வேறு சைட் செஞ்சால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் நியாயமாக சொல்லுங்க இப்போ இதுவே இதே இதே இனிஷியேட்டிவ் ஆந்திரப்பிரதேசில் வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் பார்க்கலாம் கமெண்டில் யார் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உண்மையிலேயே ஃபார்மர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் இது ஓகே ஓகே அது என்ன டைமாக இருந்தது எலெக்ஷன் டைமு அது ஓகே பிரச்சனையே இல்லை ஏதோ ஒன்று நம்ம கிடைக்கிது இல்லை நம்ம எத்தனை நாள் அதுக்காக தண்ணி இல்லாமல் ஃபார்மர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க இல்லையா வெரி குட் கிளாஸ் ஒரு தமிழ்நாடு உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அது எதுக்கு பண்ணுறாங்களோ ஏன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் செகண்ட்ரி பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு பண்ணுறாங்கல்லப்பா அவ்வளோதான் நம்ம ஊரில் இதான் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் பண்ணல பண்ணலன்னு சொல்லி எல்லோரும் எனக்குமே அது கோவம் என்னடா பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கோவம் வரும் பண்ணதுக்கப்புறம் நானுமே என்ன சொல்லுவேன் எ எலெக்ஷன் வரதா தான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பண்ணுறோம் அது அப்போ நான் என்ன தான்டா பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்கும் ஸோ எஸ் சூப்பர் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கேன் ஸோ தமிழ்நாடு டெட் பிட்ஸஸ் கேபிடல் சென்னை எடப்பாடி கே பழனிசாமி கவர் இஸ் பன்வரி லால் புரோஹித் தேங்க்யூ ஸோ மச் ஆஃப்டர் லாங் டைம் ஹிவி கோ இதோட இன்றைக்கி சீ வந்து நிறைவடைகிறது ஸோ எப்படி ஃபீல் ஹவ் ஹவாஸ் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருந்தது இன்னைக்கு ஸோ பார்த்தீங்களா இன்னி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்க நிறைய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஸோ வாட் எவர் யுவர் ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து டெய்லியும் காலையில் எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேஸ் ப்ரொவைட் இருக்கோம் இனிமேல் த சேம் டைம் எயிட் எவ்ரி டே மார்னிங் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் செய்யப்படும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மை டஃப் டைம்ஸ் தேங்க்யூ நன்றி ஸோ மச் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிவ்யூ உங்களுடைய டைமில் தான் நம்ம வந்து சாரி இப்போ உங்களுடைய டேர்ன் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க இப்போ நான் ஒவ்வொரு கிராஸ் கொஷின்ஸாக மைண்ட் மேப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டுருவேன் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க ஓகே டைம் போனதே தெரியல தேங்க்யூ ரெடியா பார்க்கலாமா கோ உங்களுக்கான முதல் கேள்வி ஸோ இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க ஓகே சரி இப்போ என்னோடய கேள்வி எதான அடிப்படையில் இன்ஸ்பயர் ஆகி எந்த ஆர்கனைசேஷன் இந்த டேவை கொண்டு வந்தாங்க எந்த சண்டை எந்த ஸ்டேட்டுடைய மை டே ஃபுல்ஃபில் ஆஃப்டர் வாஷிங்யா தேங்க்யூ ஸோ மச் ஸோ லெஃப்ட் டேஸ் வீடியோவாக கொடுத்துட்றேம்மா ஓகே வெப்சைட்ல இருக்கு வெப்சைட்லேயும் பார்த்துக்கோங்க வீடியோவாகவும் கொடுத்துறேன் ஓகே எந்த ஸ்டேட்டுடைய சண்டேக்கு அப்புறம் இதை வந்து யோசனை வந்துச்சு எந்த ஆர்கனைசேஷனுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த டே வந்து ஃபார்ம் ஆச்சு சரி நெக்ஸ்ட்டு ஒரு கேள்வி ஸ்போர்ட்ஸில் ஜோகோவிக் அவருக்கான எத்தனாவது அதை இங்கே போட்டால் நைன்த் ஆஸ்திரேலியன் டைட்டில் எயிட்டீன் இஸ்லாம் இதெல்லாம் ஓகே விடுங்க சரி இப்படி கேட்குறேன் ஜோகாவிக்கோட முதல் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டில் எந்த வருஷம் அதை ஆன்சர் பண்ணுங்கள் முதல் ஆஸ்திரேலிய டைட்டில் நெக்ஸ்ட்டு தனவேந்தர் குப்தா யார் தர்ஷா குப்தா இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இவர் இன்வால்வான அந்த மூமெண்ட்டின் பெயர் என்ன அதை மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ பேங்க் இன்ஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நாவி ஜென்ரல் இன்சூரன்ஸ் டூ மினிட்ஸ் ஆன்லைன் ரீட்டெயில் ஹெல்த் ப்ராடக்ட் வந்து கொண்டு வரான் இப்போது நான் லைவில் சொல்லியிருந்தேன் இன்னொரு இவ்வளோ அமௌண்ட்டு மட்டும் கொடுங்க இன்னும் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா டெங்கு மலேரியாவுக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி பண்ணித்தரோன்னு சொன்னோம் அது எவ்வளோ அமௌண்ட் அதை மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு புக்ஸ் நார்த்தஸ் ரன் வே டு ஸ்கில்டு இண்டியான்னு சொல்லி டாக்டர் டேர்லி கோஷி வந்து ஒரு புக் எழுதிருந்தார் இவர் யார் நீங்கள கூட தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் இவர் யார் ரெண்டு ரெண்டு பதவி அவருக்கு அந்த ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஜான் கிளென்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சப்ளை ஸ்பேஸ் கிராஃப்டாக அமிச்சாங்க இல்லையா என்னோடய கேள்வி என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ளை ஸ்பேஸ் கிராஃப்ட் சிக்னல் கிராஃப்ட் அமிச்சாங்க யாரோட பேரில் வந்து அதை அமிச்சாங்க நெக்ஸ்ட்டு இஸ்ரோவோட சீஃப் வந்து யாருன்னா கே சிவன் சந்திராயன் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே லான்ச் பண்ணுன்னு சொன்னாங்க ஆல்ரெடி கேட்ட கிராஸ் தான் போல் இந்த வருஷம் சாரி அடுத்த அவங்க மேண்டு மிஷன் மூன் வந்து அனுப்ப போகிறாங்க இல்லையா அந்த மிஷனுக்கான ஸ்பெஷல் உதவி செய்கிற ரெண்டு கண்ட்ரி அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அந்த கேபினையும் ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹெல்த்தும் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல்ஸ் நியூஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்தியாவும் மால்டீவ்ஸ்க்கு இந்தியா வந்து மால்தீவ்ஸுக்கு ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் வந்து மேரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க ஆனால் கிராஸ் கொஷின் என்னென்னா இந்தியாவும் எக்ஸிம் பேங்க்கும் சேர்ந்து மால்தீவ்ஸ்க்கு ஏதோ காசு கொடுத்தாங்களாமே எதுக்கு எவ்வளோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அமெரிக்காவை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஸ் கொஷன் என்னென்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் மறுபடி ஜாயின் ஆகிட்டாங்க என்னோடய கேள்வி என்னென்னா அவங்க எப்போ வெளியில் போனாங்க அதுதான் கேள்வி நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அஃபயர்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இதாக பாருங்கள் இந்த செகண்ட் அடிஷன் ஆஃப் லடாக் வின்டர் காங்கிலே ஜம்சங் தெரி ஞாபகங்கள் தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதில் எத்தனை அதர் விஷயங்களை பற்றி பேசினாங்க புத்திசம் அல்லாது எத்தனை அதர் விஷயங்களை பற்றி இந்த ஒரு சிறப்பாக வந்து சொல்லியிருந்தாங்க அது கவுண்ட் சொன்னால் கூட போதும் நெக்ஸ்ட்டு பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன் எதுக்கு ப்ரொமோட் ஹெல்த் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அதோட கேள்வி நெக்ஸ்ட் ராஜ்நாத் சிங் எடுத்துக்கோங்க புனார்ஹாட்டை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக ஓப்பன் செய்தார் ஆனால் இது கூட மயனாரிட்டி மினிஸ்டர் வந்தாராமே அவரோட பேர் என்ன அப்படின்றதான் கேள்வி லாஸ்ட்டாக பழனிசாமி நம்முடைய சீஃப் மினிஸ்ட் எடப்பாடி கே பழனிசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோ இன்டர்ஸ்டேட் அந்த ரிவர் மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு இதோடைய டோட்டல் மதிப்பு என்ன எவ்வளோ கிலோமீட்டர் என்ன அது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ரிட்பேட் ஆ ராஜ்குமார் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரிட்பேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்பிளே ஓகே எஸ் எப்போ யூஎஸ்ஏ வெளியே போச்சு அதுதான் கேள்வி ஓகே சரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கான டிட்பிட்ஸ் கிஸன் இருக்குது இது என்ன ஸ்டேட் ரொம்ப ஈஸி நம்ம செல்லாக்கு ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் இஸ் ஆந்திரப்பிரதேஷ் அதோடைய கேபிடல் ஒரு இல்லை மூணு கேபிடல் இருக்குது அமராவதிங்கிறது என்ன கேபிடல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் ஒய் எஸ் ஜகன்மோகன் ரெட்டி கவர்னர் பூஷன் ஹரிச்சந்திரன் நேஷனல் பார்க் நெல்லப்பட்டு வைல்ட் லைஃப் சேன்ச்சுரி நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி டப்ளியூல்எஸ் கொரிங்கா வைல் லைஃப் சேஞ்சுரி அண்டு கொள்ளேரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இது மொசாம்பி மொசாம்பியோடைய கேபிடல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா வர ஓகே மப்போட்டோ அண்ட் மெடிக்கலுங்கிறது தான் கரன்சி ஆஃப் மொசாமி அண்ட் மப்போட்டோ இஸ் தி அது பேர் என்னடா கேபிட்டல் நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிம் பேங்க் எக்ஸிம் பேங்க்குடைய ஹெட் கவாட்டர்ஸ் எங்கள் மும்பை மகாராஷ்ட்ரா நெக்ஸ்ட் இதை பாருங்க எக்ஸிம் பேங்க்லாம் இன்டர்வியூவில் நிறையா கேள்வி கேட்டாங்க எக்ஸிம் பேங்க் பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு தயவு செஞ்சு அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே சரி அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் நேஷனல் கேஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் ராஜ்யசபா எம்பி அண்ட் மத்திய பிரதேஷ் எஸ்டி கான்ஸ்டியூன்சி லாஸ்ட்டாக ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்பெக் கண்ட்ரிஸ் பற்றி பார்த்தோம்னா ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஓப்பன் பண்ணது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிடையாது ஸோ நல்லா பாருங்கள் எங்கடா இருக்கு ஓகே ஸோ இந்தியா இல்லாததான் இந்த அப்பெக் கான்ஸ்டுவன்சின்னு சொல்லுவாங்க தர் இஸ் நோ இந்தியா இன் திஸ் கான்ஸ்டியூ கண்ட்ரிஸ் அப்பெக் கண்ட்ரீஸில் இதுதான் மெம்பர் கண்ட்ரிஸ் ஓகே